Hello, my dear sweetheart. How are you? Stupid. Ah. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல எரிச்சதுக்காகவோ கத்தலங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ரெண்டு வருஷம் ஆச்சு. मरदी गुड मॉर्निंग टीयर्स என்ன காலேஜ் முடிஞ்சு போச்சா மணி 4:30 டைம் போனதே தெரியல இன்னைக்கு எங்கயா நேத்து மோன் சார் வீட்ல டிவி பாத்தீங்கல என்ன பண்றது வெளிய தொலைச்சி தலையாத 80 வயசு கிழவி யாரு கமலோட பாட்டியா ஆமா ஆமா வேற யாரு அந்த கழுத்துக்கு எம்டிவி பார்க்கணுமா என்ன டிஸ்டர்ப பண்ணா அதனால எங்க டிஸ்டர்ப பண்ண வந்துங்க சூப்பர் ஸ்மெல் கண்ணா கண்ணாத்தா டிஃபன் என்னாத்தா ஆத்தாத்தா வாசைட்டு எங்காத்தா வந்தேன்டா ரொம்ப பசியாதா ரெண்டு பேரும் சோடியா செட் செந்து போய் பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுப்பியே கொக்கோ கோலாவல கொளாய போட்டு உறிஞ்சு குடிச்சிருப்பியே பீச்சுக்கு போய் முறுக்கு தின்றுப்பியே சுண்டல் தின்றுப்பியே ஆயிரம்தா இருந்தாலோ இந்த கண்ணாத்தா கைப்பக்குவமா பண்ண முளகா பஜ்ஜிக்கு ஈடாகுமா அதனால தான் நாங்க வெளிய எங்கயுமே போகாம கண்ணாத்தா கஃபேக்கு வந்திருக்கோம் ஆமா கன்ஸ் கேஃபே கண்ணே ஐயோ ஏ ஆத்தா அப்பன் கூட ஏ என் சின்னையா கூட என்ன கண்ணேன்னு கூப்பிட யோசிப்பாக ஆனா இந்த பேரை சுருக்கி கூப்பிடுது என்னால பொறுக்க முடியல எதுக்கு கூப்பிடுறியா தண்ணிமா எடுபட்டவைய இதோட 8 வாட்டி கேட்டுட்டான் இது 9வது வாட்டி நான் என்ன தண்ணி தொட்டியா இவ கேக்கும் போதெல்லாம் அப்பப்ப தண்ணி ஊத்தி கொடுக்க வந்துட்டான் காலம் காத்தால ஓசி டிவி பாக்குறது இல்லாம உபத்திரவம் பண்றான் ஏ கண்ணாதா அவர் கர்னல் தெரியுமா கேனலாவது கோணலாவது அந்த கேரட்டகட்டைய பார்த்தாலே எனக்கு உமட்டிக்கிட்டு வருது இந்த மாதிரி வயசான கேரடுகளே இப்படிதான் நம்மள மாதிரி வயசு பொண்ணுகளை பார்த்தாலே வலி ஆரம்பிச்சிருல்ல ஏய் அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத அவர் ரொம்ப டீசன்ட் ஆ அவங்க லோக்கலா டீசன்டா போக போக தான் தெரியும் என்னது அந்த கர்னல் இங்க டெய்லி கிரிக்கெட் பார்க்கறன்னு வராரு அதுல என்னென்னமோ இருக்கு அவர் பெரிய நான்வெஜ் பாட்டி கேள்விப்பட்டிருக்க ஆமாமா நம்ம காலனில ஏகப்பட்ட நான்வெஜ் ஆலையதுங்க ஏய் அது என்ன பத்தி சொல்ற நீ என்ன யோகியமா அந்த கிளட சும்மா சும்மா தண்ணி கேட்டு என்ன தொல்ல பண்ணனத கூட நான் தாங்கிக்குவேன் ஆனா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அப்பப்ப என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுது அதுதான் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சாதாரணமா இங்கிலீஷே தெலுங்கு மலையாளம்னா ஐ அண்டர்ஸ்டுட் ஆனா புரியாத பாஷையில ஒன்னு சொல்றான் அது என்னது ஆ சுக்ரியா சுக்ரியா சொல்லிட்டாரா சொல்லியாச்சா சொல்லியாச்சா சொல்லியாச்சே ஏ சுக்ரியா சொல்லிட்டாரா ஓ சுக்ரியா சொல்லியாச்சா சுக்ரியாடா சுக்ரியா சொல்லியாச்சா அத சொல்லியாச்சின்னு சொல்றல்ல அப்புறம் சொன்னதன சொல்லுங்க பா அத அவரோட வீக்னஸ் அவர் வீக்னஸ் இதுதான் இதேதான் இது மட்டும்தான் இதே மாதிரிடா பக்கத்துல சண்முக இருக்கார்ல அவர் வீட்டுக்கு போய் ராதால ராதா நம்ம ராதா அதேதான் அந்த பொண்ணு கிட்ட போய் சுக்ரியா சொல்லிட்டாரு இவ்ளோச்சி பார் பார் நாங்க நினைச்சு கூட பார்க்கல என்ன தரந்தாலும் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு பாத்து இப்படி சொல்லலமா ஓ மை காட் ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப
சஞ்சு ஆட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, மழை வந்து சொதப்பிடுச்சு, நாளைக்கு கண்டினியூ பண்றாங்களா? நான் நாளைக்கு வர்றேன் கண்ணே, பாட்டு வா. சுக்ரியா சொல்றாரே சொல்றாரே, திரும்ப திரும்ப சொல்றாரே, நம்ம முன்னாடி நம்ம கண்ணாத்த பத்தி சுக்ரியா சொல்லிட்டு போறாரே. எவ்வளவு திமிரு இருக்கணும். நீ பாத்துட்டு சும்மா இருக்கேடா. இது ரொம்ப ஓரா படிச்சு நம்மளால முடியாது. நீங்க புதிரா பேச பேச என் நெஞ்செல்லாம் படபடங்குது. மண்ட காயது. அது என்ன எலவன்னு சொல்லுப்பா. நான் ஒரு ஆம்பளை, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அழகா சொல்லணும். அது உங்களுக்கு தெரியும். நீதி நீ சொல்லு. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு பொண்ணு. ஐயோ, இதுக்காக நான் வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வர முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா. நீதி நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. ஐயோ சொல்லுங்க. சுக்ரியா தானே? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சுக்ரியா, I love you. ஆடங்கோக்க மக்க, என்ன பார்த்து I love you வா? அடே டப்சா கண்ணா, இதே வார்த்தையை மூஞ்சிக்கு நேர 10 வாட்டி சொல்லிட்டியடா. அப்பலாம் இந்த சிறுகி கதை புரியாம போச்சு. அடே மவனே, நாளைக்கு வாடா, உன்னை நான் பாத்துக்கறேன். ஜன்னி தண்ணி அண்ணே, உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியாதா? என்ன அத போய் தெரியாதுன்றா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். உனக்கு சும்மா இருக்கும் போது டைம் எப்படி பாஸ் ஆகும் தெரியுமா? கத்துத்தரேன் கத்துத்தரேன், எல்லாத்தையும் கத்துத்தரேன். அடி சிக்ஸ் அடி. அடி குடிச்சிட்டு அந்த வார்த்தைய சொல்லுடா. என்ன சிக்கனதா? ஒரே வார்த்தை கேட்டுறேன், கண்ணு, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க. என்ன பேர் சொன்ன? ஜீவா தானே? ஆமாங்க. அந்த தம்பி நமக்கு வரவங்களா? சுமாரியா? ஆமா. அந்த பார்சல்ல என்ன அட்ரஸ் எழுதி இருந்தது? 81 மார்ஷல் ரோடுங்க. மார்ஷல் ரோட். ஜீவா. டிஎஸ்பி தைரியம். குட் மார்னிங் சார். சார், நான் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் பேசுறேன். சார், இங்க ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு குடிகாரன் வைசலா அபார்ட்மெண்ட் வாசல்ல இருந்து ஒரு பார்சலை கண்டெடுத்திருக்கான். அந்த பார்சலை ஜீவாங்கிற பேருக்கு அனுப்பிச்சிருக்கான் சார். அந்த ஜீவா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன கொலையாளியா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த பார்சல்ல 81 மார்ஷல் ரோட் ஜீவான்னு இருந்தது சார். நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஜீவாவும் மார்ஷல் ரோடு தான் சார். 81 ஜீவா வீட்டு நம்பர் 18 ஆச்சே சார். ஒன் மினிட் ப்ளீஸ். யோ,
டோர் நம்பர் 81 18ஆ? எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் நம்ம பயங்கர ஸ்டடிங்க. கற்பனைனால அடிச்சு சத்தியம் பண்றாங்க. 81 மார்ஷல் ரோடு தாங்க. சார் கன்ஃபார்மா 81 தான். ஓகே ஓகே. ஒரு பெரிய கேஸுக்கு அவன் வழி காட்டியிருக்கான். அவன் அட்ரஸ் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஜீவா மேட்டர் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். யோ நீ அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். அப்போ போயிடலாங்களா? வேற ஒன்றும் இல்லைங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 50 ரூபாய் தான் கொடுப்பீங்களா? எதுக்கு மேன்? பாட்டில் வாங்கத்தான். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்னது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். வில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துடாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பொட்டாசு மாதிரி வெச்சு தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சதே. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட்டு பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை மூடிக்கிறீங்க, காதை மூடிக்கிறதுக்கு பதிலா மூக்க மூடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவன் அவனுக்கு தெரியாத அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. என்னையே ஜாமீன் எடுத்துக்கோங்க. எப்பா பரத்து,
இனிமே உன் சகவாசமே வேணாம். இந்த அம்மணி உன ஜாமீன் எடுக்க வந்திருக்கா, நீ பேசாம இந்த இடத்த காலி பண்ணு. ஐயோ வேணாம்ப்பா, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போய் மூலையில இருக்கிற மேட்டெல்லாம் ஸ்ட்ரா போட்டு உரிஞ்சிடுவாங்க. எனக்கு இந்த இடம் தான் சேஃப். அப்படியா? ஐ எவ்வளவு கண்ணு, நான் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிடணும். அப்பா வணக்கம் வாத்தியாரே. என்ன ராணி, ரெண்டு லாயரை கூட்டிட்டு வந்திருக்க? நீங்க பரத்தை எந்த கேஸ்ல புக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதான் ஒரு சிவில் ஒரு கிரிமினல், ரெண்டு வக்கீலையும் கூட்டி வந்திருக்கிறேன். என்னோட ஆட்டோ ஆர்சி புக்கு ஜாமீனுக்கு. என்னப்பா பரத், இப்ப போயிடுவிய? இத பாருமா ஆட்டோ ராணி, பரத்தை நான் எந்த கேஸ்லயும் புக் பண்ணலம்மா, நீ இவனை தாராளமா கூட்டிட்டு போலாம். யோ பேப்பர் என்ன பாக்குற, போலாமா? ஆல் தி பெஸ்ட், என்ஜாய். பாயா, அத போலீஸ் தம்பி சொல்லிச்சீங்க. போலீஸ் கண்ணல இவ்வளவு வெரைட்டியா? இப்பதான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் லேஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு. பாத்தியா ஆட்டோ எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு, நீயும் இருக்கிய சுத்த வேஸ்ட். இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்க்குக்கு வந்துடணும், மறந்துடாதே. சாயங்காலம் ஆறு மணி. கோபம் அப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையை தானமா மூடினாங்க, வாய மூடினாங்களா? இது பிளாக்குமா? கண்டுக்கிறத கண்ணு, இங்க வாங்க. யோ போய கூப்பிடுறாங்கல்ல? அவர் இல்ல, உங்களை தான். வாங்க. என்னங்களா வாரணுங்க, பாட்டில் மரட்டா பாட்டில் மர மரட்டா பாட்டில். என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் வாங்க. உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். ஓ நிறுத்துங்க, சும்மா அனாசம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவு கூட பழகிட்டு இருக்காங்க, அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாங்க, நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போக நிறுத்துங்க, என் பண்டல பத்தி அவ்வளவு கேவலாம் பேசாதீங்க. சொக்கலை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் நீ செத்துறேன் கூட அவனு செத்துவான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காதுபட என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா? நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாகனம் நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானு. இந்த நாயில் நம்ப முடியாது, எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா உதரம் ஒன்ன மூஞ்ச பாத்துங்கடா, நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அடிக்காதீங்கடா, எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன புடி தூண்ற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறது உங்க சாவகாசம் இல்ல. தீந்துச்சு தூங்குற கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சு. அண்ணா அப்படி சொல்லாதீங்க. என்னடா அண்ணா வெண்ணே, நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்க, எனக்கு முக்கியமா இருந்ததுன்னு தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழ்றத விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரத நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை
பிற்காலத்துல என் மூன்று இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். சாதாரண கை உடஞ்சா கால் உடஞ்சாடா, நீங்க வர வேண்டாம். நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானேத்தன் தம்பி, இவன்ல நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாரா குடி சாகரதா முடிவு பண்ணி மூணு நாளாச்சு தம்பி. பதினெட்டாவது பாட்டிலோ பத்தொன்பதாவது பாட்டிலோ நீ அவளுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கடா. ஆனா என் கல்லறை வந்து உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலே செத்துட்டான், செத்துட்டானா அப்பா? அமைதி அமைதி. என்ன பண்ற, இப்படித்தான் ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள செத்துட்டாரு, இன்னையில இருந்து சொக்கந்தான் தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சார வைக்கலாம். சடலத்தை எப்படி அடக்கம் பண்றது? சந்தன கட்டில எரிச்சிருவோம், அந்த அஸ்தி எடுத்து போய் தெங்கையிலையும் காவிரியிலும் கரைச்சிருவோம். கரைட்டுங்க, இவர்களை சிலை செஞ்சு இருப்பாங்களா, ஒரு மழை உரமா இழுத்து விடுற. அண்ணே மாலை போட்டலாமா? அண்ணே எத்தவனுக்கு இதுக்கடா மாலை, தலைவனுக்கு போட்டு அழகு பாருங்கடா. சரி தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான், நீ மாலை மரியாதை எல்லாம் செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன, இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம அவசரப்படாதீங்க, சும்மா இருங்க. என்னங்க இந்த கோணம் வாங்க முனியா இருக்காங்க, பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க, நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க. அந்த நாய் பணத்தை பார்த்து நின்றுகிட்டு போயிட்டான் ஒரே ஆட்டங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு பேரைய போட்டு தாக்குறேன்னா எனக்கு தூக்கம் வராது, கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். அனாவசியமா கோவப்படுறீங்க, கோவம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் தெரியுமா? இந்த கோவம்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க இந்த விளக்கம் விஞ்ஞானம் நமக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, கோபங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிருகம். அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா மத்த குணங்கள்லாம் தாராவே வந்துடும். என்னங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏதோ குடும்பம்னா ரெண்டு மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம், ஏதோ பிளஷர் காரணம் பிரேக்கை போட்டு கட்டுப்படுத்திடலாம். கோவத்தை போய் கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு. இதுதான் பிரேக், இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க, பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். என்னங்க காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியாராக்கிங்க போல இருக்கு? ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியாராக்கணும்? நிஜமா வேணும் நல்லவன் சொல்றீங்க? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது, உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான். என்ன சொக்கா,
அறிவில என்ன கட்டின பொண்டாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்க நீ ஆம்பளையடா ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசி மசண்டை போட்டா விலைக்கு விடலாம் இந்த நாட்டு முடித்த கழுதை இருக்க இதே படப்பா போச்சு இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க நான் போய் விலைக்கு விட்டேன் அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்ன தெரியுமா என்னடா சொன்ன ஊரே கூடி நின்று வேடிக்கை பாக்குது நீ மட்டும் என் அக்கறைய தடுக்கிற உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் விட்டுதலையும் கேட்கான் இல்ல தேவையா இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ என்ன தேவையா இல்ல கண்ணு இதுல நூத்தி எட்டு முத்து இருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா என்னங்க பாதி என்றதுக்குள்ளயே கோவம் தானா போயிடும் பாட்டு தூக்கம் மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும் ஹலோ பிரதர் ஒன் மினிட் நில்லுங்க ப்ளீஸ் ஸ்டாப் கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில குடிச்சிட்டேன் இப்போ இங்க பிரச்சனை கழுத்துல டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியல நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் கமான் கூட்டப்படாதீங்க என் கழுத்து தானே கமான் மாட்டி விடுங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு ஆக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே சரி டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன யாருக்குமே பிடிக்கல அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்க யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல என்ன ஜாபகம் பருத்தி திட்டுறா ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது குறைகள்லாம் பழிப்பு காட்டுது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல சாக வேண்டியது கமான் ப்ரொசீட் குயிக் குயிக் தேங்க் யூ ஒன் மினிட் நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாகு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கறது நானும் என் பொண்டாட்டியும் தான் எங்களுக்குள்ள சண்டையே வராது அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன் இரியா சாகிறதுக்கு அவசரப்படாது என் கேரக்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கல கேட்டுட்டு அப்புறமா சாவு என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி எனக்கு சாவு வராது அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன் எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு ஆனா நான் மட்டும் சாகல நனியாம இருக்கிறேன் அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே இது என்னது இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்க உளுந்து காப்பாத்தியா எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே உனக்கே நீச்சல் தெரியாதா ஹெல்ப் ஹெல்ப்